பயிற்சி 3.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கே என்பது மெய் எண் எனில் 2x2 + kx + k = 0 எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்களின் இயல்பை கேயின் வழியாக ஆராய்க. தீர்வு. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, நம்மளுக்கு 2x2 + kx + k = 0 என்பது ஒரு இருபடி சமன்பாடு. இப்போ இதில் இருந்து ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு கே, மற்றும் சியோட மதிப்பும் கே நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த மூலங்களின் சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை, அது இயல்பு. அப்போ மூலங்களின் தன்மைக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், Δ = d²-4ac அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ மூலங்களின் தன்மை d²-4ac = 0, அதான் Δ = 0 இருந்தாங்க. Δ > 0 இருந்தால் Δ < 0 என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ Δ = d², அப்போ பியோட மதிப்பு நம்மளுக்கு k²-4 × a மதிப்பு × 2, சியோட மதிப்பு × k. அப்போ என்ன இருக்கு பாருங்க, k²-8k. அப்போ இதுலேருந்து கேவை வெளியேற்றலாங்களா, அப்போ கே வெளியேற்றா இங்கே என்ன இருக்கும், k-8 இருக்கும். அப்போ Δ = k-8. இப்போ Δ = 0 அப்படின்னா நம்மளுக்கு இது k·8 = 0. அப்போ k = 0 மற்றும் k-8 = 0. அப்போ என்ன அடிக்கும், k = 8. அப்போ ரெண்டு கிடையாது, k = 0. இது மெய்யன் கோட்டில் குறிப்பிடுறேன். அப்போ மெய்யன் கோட்டில் நம்ம -∞ இங்கே +∞, அப்போ நடுவில் நம்மளுக்கு 0 இருக்கும். அப்போ 0 இன்னொரு புள்ளி பாயிண்ட் நம்மளுக்கு 8. அப்போ இது எப்படி மூலங்கள் நம்மளுக்கு தெரியுது, -∞ - 0 0 to ∞ 8, 8 to ∞. இப்படி மூலங்கள் தெரியுதா. இப்போ நம்மளுக்கு இந்த டெல்டாவில் 0 குறைவான மதிப்பு, சப்போ -1 பிரச்சனைங்களா. அப்போ -1 போட்டா இங்கே ஒரு -1, இங்கே -1. அப்போ -1 - 8 - 9, அப்போ --+9 கிடைக்கும். அப்போ இதில் நம்மளுக்கு ப்ளஸ் மதிப்பில் கிடைக்கும். அதே போல் இந்த 8 மேலே கொடுத்தோம்னா 9 கொடுத்தோம்னா 9 இங்கே இருக்கும், 9 - 8 = 1, 9 அப்போ இங்கேயும் நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் கிடைக்கும், ப்ளஸில் தான் கிடைக்கும். இந்த இதுக்கு இடைப்பட்ட 0 8 இடைப்பட்டது பார்த்தோம்னா, சப்போஸ் 1 கொடுங்க, 1 கொடுத்தா 1 இங்கே 1, அப்போ -7 கிடைக்கும். அப்போ இதுக்கு இடைப்பட்ட நம்மளுக்கு எல்லாமே -ல கிடைக்கும். அப்போ கேவுக்கு மதிப்பு என்னெல்லாம் கொடுத்தா தன்மை என்னவாக இருக்குது, அதாவது அந்த சமன்பாட்டின் மூலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ >0, 0 விட குறைவாக கொடுத்தோம்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு ப்ளஸில் கிடைக்குது. அப்போ Δ > 0 எனில் மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை. அதே போல் ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துரும், அதுக்கு செகண்ட் ஒன்று 0 < k < 8, 0 to 8 இடைப்பட்டது கொடுத்தோம்னா டெல்டா எப்படி இருக்கும், குறைவில் வருது. அப்போ 0 விட குறைவானது எனில் மூலங்கள் கற்பனையாக இருக்கும். அடுத்தது மூணாவது என்ன பண்ணலாம், k = 0 மற்றும் k = 8 கொடுத்தோம்னா டெல்டா என்னவாக இருக்கும், Δ = 0. k = 0 கொடுத்தோம்னா 0 விடுமா, k = 0 கொடுத்தோம்னா 0 எல்லாமே 0 விடும், 8 கொடுத்தோம்ல 8 - 8 = 0. அப்போ டெல்டாவோட மதிப்பு 0 எனில் மூலங்கள் சமம், அதாவது மெய் மற்றும் சமம். இப்போ 0 விட குறைவாக கொடுத்தாச்சு, 0 - 8 இருந்துச்சு, இப்போ 8 மேலே. அப்போ 4வது அந்த மாதிரி என்ன சொல்லலாம், கே அதாவது
greater than 8 8 விட அதிகமா கொடுத்தோம்னா டெல்டா என்ன கிடைக்கும் அதுவும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும் எனில் மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறாகவே மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறவை இதுதான் நம்மளுக்கு கேயின் வாயிலாக அதோடைய இயல்பை சொல்லிட்டோம் ஜீரோவோட குறைவாக இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை இருக்கும் ஜீரோவுக்கு எட்டுக்குள்ள இருந்தனா மூலங்கள் கற்பனை என்ன இருக்கும் ஜீரோ அல்லது ஜீரோ அல்லது மற்றும் எட்டாக இருந்ததுன்னா மெய் மூலங்கள் மெய் மற்றும் சமமாக இருக்கும் எட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா டெல்டாவுடைய மதிப்பு பாசிட்டிவ்ல இருக்கும் மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவையாக இருக்கும் இதுதான் என்னுடைய தீர்வு